எந்த மனிதனுமே அடுத்த நிலையில தன்னிலைமை இந்த பெருகக்கூடிய உலக வாழ்க்கை தாண்டி போகும்போது ஒரு ஆவிக்குரிய வடிவம் உள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ள போகிறான் என்பது உலகத்தில் பரவலாக பின்பற்றப்படுகிற ஒரு நம்பிக்கை. வேதமும் அதுதான் உண்மைன்னு சொல்லுது. ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய சில மருந்துகள் இருக்கு, சில போதை மருந்துகள், இந்த கொக்கைன் போன்றவைகள், எல்எஸ்டி போன்றவைகள். அது என்ன செய்யும்னா, ஒரு மனிதன் உட்கொண்டா அந்த மாத்திரை உட்கொள்ளும் பொழுது அவனுக்கு வினோதமான தோற்றங்கள் எல்லாம் தெரியும். அவனுக்கு பிசாசு மெய்ப்பன் போலவும் அல்லது மெய்ப்பர்களையும் ஆசாரியர்களையும் வஞ்சிப்பதற்கான ஒரு ஆவி அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தீர்க்க தரிசன ஒளி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நம்முடைய நிகழ்ச்சியின் நோக்கம் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு குறிப்பிட்ட தீர்க்க தரிசனத்தை எடுத்து அதில் கர்த்தர் என்ன பேசியிருக்கிறார் அதை அலசி ஆராய்ந்து பார்த்து அந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறது நம்முடைய வழக்கமான வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு தீர்க்க தரிசனம் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்க்க போகிறோம். கர்த்தர் ஐயாவின் மூலம் வெளிப்படுத்தி சொன்ன ஒரு வார்த்தைகள் இது. போலி அனுபவங்களை தரும் பொல்லாத ஆவி, இதுதான் அந்த தீர்க்க தரிசனத்தோட தலைப்பு இல்லையா. பொதுவாக வந்து நம்ம கிறிஸ்டியன் சர்க்கிள் வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஒரு சேலஞ்ச் இப்போ ட்ரெண்டில் கரண்ட்டாக என்ன அப்படின்னா, எது நல்ல அற்புதம் எது கள்ள அற்புதம் நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. எது நல்ல அபிஷேகம் எது கள்ள அபிஷேகம், எது நல்ல தீர்க்க தரிசனம் எது கள்ள தீர்க்க தரிசனம், இப்படி கண்டுபிடிக்கிறதுல நிறைய கன்ஃபியூஷனாக இருக்குது. கூட்டத்துக்கு நடக்குது நம்ம போயிடுறோம், ஆனால் அது காரியங்களை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது உண்மையில், அதை ஒத்துக்கணும். ஸோ அதை பற்றி இன்னும் நிறைய காரியங்களை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், பேச போகிறோம். நம்மோட கூட மதிப்புக்குரிய தீர்க்க தரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள் வாங்க பேசுவோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம் கத்திரவங்களுக்கு பேசின ஒரு வார்த்தைகள் தான், அதாவது போலி அனுபவங்களை தரும் பொல்லாத ஆவி அப்படின்றது அந்த தீர்க்க தரிசனோட தலைப்பு. இது வந்து நீங்க கத்திரவங்களும் மூலமா பேசினது வந்து எப்போ அப்படின்னா 28/2/2013 இது வந்து உரைக்கப்பட்ட நாள் பேசியிருக்கிறார். இதை பத்தி நான் உங்களுக்கு ஆழமா என்ன கொஞ்சம் டீட்டெயிலா பேசுறேன் நினைச்சேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ஓரையில சொன்ன வந்து நம்ம கிறிஸ்டியன் சர்க்கிள்ல சில காரியங்களை பிரிச்சு பாக்குறது கொஞ்சம் வந்து சில பேர் கடினமா தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் வந்து வருது. அதை பத்தி அதை ஆரம்பிச்சு அவரது பேசலான்னு பாக்குறேன் நான். அதாவது இப்போ இந்த கள்ள அற்புதங்கள் ஒரு நல்ல அற்புதங்கள், ஒரு கள்ள அபிஷேகம் நல்ல அபிஷேகம், இதெல்லாம் எப்படி நம்ம வந்து வகை பிரிச்சு பாக்குறது? அதாவது அற்புதங்கள் என்பது வந்து வேதத்துல எழுதப்பட்டு வலியுறுத்தப்பட்டிருக்கிற ஒரு காரியம்தான். கர்த்தரால் வந்து அற்புதங்கள் நடத்தப்படுவதும் இயேசு பூமிக்கு வந்த பொழுது அற்புதங்களை செய்ததும் சரிதான். அதுக்கு முன்னால் இயேசு வருவதற்கு முன்பாகவே, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே எலியா எலிசா போன்றவர்கள் அற்புதம் செஞ்சுருக்கிறாங்க. மோசையின் புஸ்தத்திலே நம்ம அற்புதங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் மோசையின் காலத்தில் வந்து சொல்லப்படும் போது மோசே மாத்திரமல்ல, தேவனால் அனுப்பப்பட்ட மோசே மாத்திரமல்ல, அந்த எகிப்து தேசத்தின் மந்திரவாதிகளும் அற்புதம் செய்தார்கள் என்று ரெண்டு விதமான அற்புதங்களையுமே அங்கே நமக்கு வந்து காமிச்சிருக்கிறாங்க. அப்போ அது மோசை செய்ததற்கு இணையாகவே இருந்தது. அதுவும் இவர் கையிலிருந்து விழுந்த அந்த கோல் பாம்புகளை உண்டாக்குச்சுன்னா அவங்க கையிலிருந்து விழுந்த கோலும் பாம்புகளை உண்டாச்சு, ரெண்டு ஒரே மாதிரி. அப்போ அந்த மாதிரி தேவன் செய்யக்கூடிய மாதிரி அற்புதங்களை சாத்தானும் செய்ய முடியும். ஆனால் இது தேவனிடத்துலேருந்து வருதா சாத்தானிடத்துலேருந்து வருதா என்பதை நம்ம கண்டுகொள்ளணும். அற்புதங்கள் அப்படின்னு வந்த உடனே நமக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பரவச நிலை நம்ம அடைஞ்சிருவோம், ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடும். வந்த உடனே அதில் இருக்கிற சாதக பாதங்கள் நன்மை தீமைகளை நம்ம யோசித்தே பார்க்க மாட்டோம். அதில் அப்போ வந்து தேவனும் அற்புதம் செய்வார் சாத்தானும் அற்புதம் செய்கிறான், அதை வந்து நம்ம கண்கூட நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எது தேவனிடத்திலிருந்து வருகிறது எது சாத்தானிடத்திலிருந்து வருது என்பதை தெரிந்து கொள்ள வேத வசனத்தில் ஒரு நல்ல வசனம் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், நல்ல மரம் ஒரு நாள் கெட்ட கனிகளை கொடுக்காது, அதே மாதிரி கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும், அது ஒரு நாள் நல்ல கனிகளை கொடுக்காது. இப்போ வந்து நடக்கிற ஒரு அற்புதத்தை நீங்கள் கவனிப்பதை விட அந்த நடக்கிற அற்புதம் கர்த்தருடைய சுபாவத்திற்கு ஏற்றதாக இருக்குதான்னு நீங்கள் பார்க்கணும். தேவன் வந்து இந்த அற்புதத்தை செய்வாரா சரி அப்படிங்கிறது தேவனுடைய குணாதிசயத்திற்கு ஏற்றதாக தான் அந்த அற்புதம் இருக்கும். ஏன்னா நல்ல மரத்துலேருந்து நல்ல கனி தானே வரும். அப்போ அந்த அற்புதத்தினுடைய விளைவு என்ன, அது நன்மை உண்டாக்குதா, அது வந்து எந்த நோக்கத்திற்காக வருகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொன்று வந்து ரெண்டாவது வந்து தேவனால் நடத்தப்படுகிற எந்த அற்புதமும் தேவனுக்கு மகிமை கொண்டு வரும், கர்த்தருக்கு மகிமை. என் மகிமை நான் வேறு ஒருவருக்கு கொடுக்க மாட்டேன். ஒரு நடைபெறுகிற ஒரு அற்புதம் ஒரு மனுஷனையோ அல்லது ஒரு ஸ்தாபனத்தையோ அல்லது ஒரு மனித அல்லது வேறு எதையாவது ஒன்றையோ அது மகிமைப்படுத்துவதற்காக செய்யப்பட்டால் அது தேவனால் உண்டாக்கப்படுகிறது அல்ல.
அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே தான் இப்போ வந்து தேவனால் செய்யப்படுகிற அற்புதங்கள் வந்து தேவனுடைய அந்த குணாதிசயத்தையும் அவருடைய குவாலிட்டிஸை கொண்டிருக்கும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. நல்ல மரம் நல்ல கனினா என்ன அர்த்தம்னா, அந்த நல்ல கனி நல்ல மரம் வந்து அதிலிருந்து விளைகிற கனி அந்த மரத்தினுடைய குவாலிட்டிஸை அது வந்து இருக்கும். அப்போ கர்த்தருடைய குவாலிட்டிஸ் அதில் இருக்கான்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஏன் வந்து ஒரு மனிதனுடைய மணி பர்ஸில் வந்து அச்சடிக்கப்பட்ட ஒரு பணம் வருகிறதுன்னு சொல்கிறத நம்ம ஏன் ஒத்துக்கொள்வதில்லை என்றால், அது வந்து தேவனுடைய சுபாவத்துக்கு எதிரானது. இல்லை, தேவனுடைய சுபாவத்துக்கு எதிரானது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணீர் திராட்சரசமாய் மாற்றப்படுகிறது அப்படிங்கிறது. இன்றைக்கு நடைமுறையாக நம்ம கையில் வச்சிருக்கக்கூடிய பாட்டில் அதில் வந்து திராட்சரசமாக வந்துருச்சு, கர்த்தர் மாற்றிட்டாருன்னு சொல்கிறது எல்லாமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். ஒரு சபைக்குள்ளே அந்த இடம் கூட பார்த்திங்கன்னா, சபைக்குள்ளே வந்து ஒரு அற்புதத்தை செஞ்சு அந்த மாதிரி காட்டுறது மூலம் அவங்க அதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு மெஜிஷியன் எப்படி அது வந்து அதை இது பண்ணி காமிச்சு தன்னுடைய பெயரை வந்து பிரஸ்தாபப்படுத்துவதற்கு நடத்துவாரோ அது போல இருக்குது அந்த மாதிரியான அற்புதங்கள். அப்போ அதில் பார்க்கும்போது இதில் வந்து தேவனுடைய குணாதிசயம் எங்கேயாவது இருக்குதா? இயேசு அந்த அற்புதத்தை செய்த போது கானாவூரில் ஒரு திருமண வீட்டில் செஞ்சார். திருமணம் கேட்க வந்தேன், என்னன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது ஆண்டவர் செஞ்சு அதே தானே நாங்களும் செய்கிறோம், அதே அற்புதத்தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ மோசே செய்தது ஆண்டவர் செய்த அதே அற்புதத்தானே அந்த மந்திரவாதி செஞ்சாங்க. அவங்க வந்து அவங்க போட்டோடனே அது கீரியா வரலையே, பாம்பத்தானே வந்துச்சு, அதே அற்புதம் தான் செஞ்சாங்க. ஆனால் அதில் வந்து தேவனுடைய குணாதிசயங்கள் இருக்காங்கிறது தான் நமக்கு முக்கியம். அந்த அது அதை வச்சு தான் நம்ம வந்து பார்க்குறோம். அது யாரை மகிமைப்படுத்துகிறது, யாரை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணுது என்பதை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அது மூலமாக தான் இது தேவனால் உண்டாயிற்று அல்லது சாத்தான் இடத்துல. அப்போ தேவனிடத்திலிருந்து உண்டான ஒரு அற்புதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். எந்த அற்புதம் அதுக்காக தான் கர்த்தர் வந்து ஒரு அற்புதத்தை செய்வாருங்க. அது வந்து ஒரு அதுக்கு பிறகு அந்த மனிதனுடைய வாழ்க்கை வந்து மாறி இருக்கும். அந்த மனுஷனுக்கு தேவன் மேலே ஒரு பற்றோ அல்லது தேவனுடைய காரியங்கள் மேலே ஒரு காரியமும் வந்து வரணும். அதுக்காக தான் அற்புதம் செய்வாங்க. இல்லை சும்மா போகிற போக்கெல்லாம் ஏன் அற்புதம் செய்யணும்? அது கரெக்ட். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தை கட்டுமான பணிக்காக தான் அந்த அற்புத காரியங்கள் வந்து நடத்தப்படுகிறது. 38 வருஷமா அந்த எழுந்துக்க முடியாத ஒருத்தர் வந்து, ஆமாம், ஆண்டவர் எழுப்பும் போது ஆண்டவர் அவர் நம்புறார் இல்லையா? ஆமாம், அந்த ஆண்டவர் பக்கமாக திரும்பிடுறார் இல்லையா? ஆமாம் ஆமாம். இப்போ அந்த அற்புதம் வந்து நல்ல அற்புதம், கர்த்தர் செய்கிறது, கர்த்தர் செய்கிறது. ஆமாம், அதன் மூலம் வந்து அந்த ஆள் வந்து அவர் வந்து ஆண்டவர் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறாருல. ஒரு பிசாசை துரத்தணும்னு அவன் போய் தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு போய் எங்கெல்லாம் பட்டணங்களை பிரசங்கம் பண்ண துவங்கினான் அப்படின்னு சொன்னதுல இருக்குல்ல. அப்போ அந்த மாதிரியான விளைவுகளை வந்து உண்டு பண்ணுகிறதா வந்து பார்க்கணும். இன்னொன்று வந்து நமக்குள்ளே பரிசுத்தாவையான இருக்குமா, நமக்கே தெரியும் இது போலி அற்புதம், இதனால் அவங்க சொல்கிறது தப்பு அப்படிங்கிறது நமக்கே அடையாளம் காட்டுறதுக்கு, எது நன்மை தீமைன்னு காட்டுறதுக்கு தான் பரிசுத்தாவையான நமக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் பரிசுத்தாவையானருக்கு இடம் கொடுத்து ஒரு காரியத்தை நீங்கள் ஆராய முற்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லை, அவங்க எங்கேயோ தப்பாக பண்ணுறாங்க, இது வந்து இல்லை, கர்த்தர் அப்படி வந்து காரியங்கள் செய்கிறது இல்லை அப்படின்னு. இப்போல்லாம் சமீபத்தில் சில இடங்கள் எல்லாம் ஆப்பிரிக்கா போன்ற தேசங்களில் நடக்கிற பல இடங்களில் இருந்து அவங்க வந்து வெளியிடக்கூடிய அந்த இதெல்லாம் பார்க்குறேன் நான். சில வீடியோஸ் எல்லாம் அனுப்புவாங்க, அந்த டோட்டல் சர்ச் சர்வீஸ்லேயே வசனமே பிரசங்கிக்கப்படுறதில்லை. அங்கேருந்து வர்றவங்களை வந்து குணமாக்குறேன் அப்படின்னு சொல்லி அதில் விதவிதமாக காரியங்கள் செய்து ஒருவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, எல்லாரையும் கீழே படுக்க வச்சு அவங்கள வந்து அப்படி வந்து குப்புற படுக்க வச்சு இவர் மேலே ஏறி ஷூ காலோட குதிச்சு அவர் வந்து கர்த்தர் உங்களை விடுதலை செய்கிறாரு குணமாகறீங்கன்னு சொல்லி அவங்க மேலே குதிச்சு அவங்க மேலே நடந்து கர்த்தர் தண்ணீர் மேலே நடந்தார், நான் அவங்க மேலே நடந்தேன். இதெல்லாம் வந்து பார்க்கும் போகும்போது அது வந்து கர்த்தர் செய்யக்கூடிய ஒரு அற்புதத்தினுடைய குணாதிசயத்தை இது கொண்டிருக்கவில்லை. அப்படி இந்த மாதிரி ஒரு அற்புதமோ வந்து யாருமே ஒரு சீஷர்கள் அந்த மாதிரி செய்யலையே, யாருமே யாரும் நடந்து போகல, அவங்க நிழல்பட்டு கூட சோகமாயிருக்காங்க. இந்த மாதிரி நடக்கல. கர்த்தரும் வந்து அந்த கடல் மேலே தான் நடந்தார் ஒழிய சீசரில் படுக்க வச்சு மேலே நடக்கலையே. அதே மாதிரி வந்து அவர் வந்து அங்கே ஒரு கழுதையின் மேலே வந்து ஏறி போகும்போது கூட அந்த அங்கே வந்து விரிக்கப்பட்ட வஸ்திரத்தின் மேலே தான் நடந்து போனார் ஒழிய சீசரில் நீங்கள் படுங்க மேலே நான் கழுதை மேலே ஏறி போகிறேன்னு சொல்லி அப்படி போகலையே அவர். இதெல்லாம் சும்மா வந்து ஜனங்களுக்குள்ள சில பிரமிப்புகளை உண்டு பண்ணவும் ஜனங்களுக்குள்ள வந்து ஒரு தவறான நம்பிக்கைகளை கொடுப்பதற்கும் வருகிறது. அதனால நான் சொன்னேன், அந்த நடக்கிற அற்புதம் கர்த்தருடைய குவாலிட்டிஸை வச்சிருக்காருன்னு பார்க்கணும். இந்த கனி இப்படி இருந்துச்சுன்னா அது நிச்சயமா இந்த மரத்துலேருந்து வந்திருக்காது, சான்ஸ் இல்லை, இது வந்து அந்த வரலை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிடும். அப்போ தேவனிடத்திலேருந்து வருவது எல்லாமே பரிசுத்தம் உள்ளதும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறதும் அந்த மாதிரியான தேவனுடைய குணாதிசயங்களை கொண்டிருக்கிறதுமா இருக்கும். இந்த மூணை வச்சு நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ரொம்ப நல்லா சிம்பிளாக சொன்னீங்க. இதில் இன்னைக்கு வந்து ஏன்னா அது ரிலேட்டடாக தான் இன்னைக்கு இந்த டாபிக் கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிற டாபிக் வந்து போலி அனுபவங்களை தரும் பொல்லாத ஆவி, அதுதான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக். இது கர்த்தர் வந்து உங்கள் மூலிமா வெளிப்படுத்தின வந்து 28/2/2013 அன்று கர்த்தர் வெளிப்படுத்தின இது வந்து
மேக்சிமம் ஒருவேளை வாய்ஸ் ஆஃப் ட்ரம்பட் அப்படிங்கிற புஸ்தத்தில் இருந்தாலும் இவர் இருக்கலாம், எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை அந்த புஸ்தத்தில் போட்டிருக்காங்களான்னு தெரியல. ஆனால் இது வந்து கர்த்தர் வந்து சொன்ன ஒரு காரியம், இந்த போலி அனுபவங்கள், சரி அனுபவங்கள் என்று சொல்வது வந்து ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ், அதுதான் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை படிக்கிறதுக்கு முன்னால் மேலோட்டம் அதை குறித்து சில காரியங்கள் பார்த்தோம்னா, இந்த ஆவியில் உண்டாகிற அனுபவங்களை பெறணும் அப்படிங்கிற ஆசை ஒரு ஏறத்தாழ 80% ஜனங்கள்கிட்ட, உலக மக்கள்கிட்ட இருக்குது. அது வந்து ஆவியில் வந்து எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதை நான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது, எல்லாருக்குள்ளே இருக்குது. சிலர் இன்னும் நீங்கள் நல்லா நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு 98% பேருக்குள்ளே இருக்கும். சிலர் அதை வெளியே காட்ட வர மாட்டாங்க, நாங்கள் அதெல்லாம் நம்புறது இல்லை, ஏற்றுக்கொள்வது இல்லை அப்படி சொல்லுவாங்க மேலோட்டமாக. ஆனால் அந்த ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மனிதனுக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து அது எதையும் நம்புவதற்கு ஒரு பெரிய கூட்டம் வந்து தயாராக இருக்கிறாங்க. ஏன் அந்த நம்பிக்கை, ஏன் அந்த அது மேலே அப்படி ஒரு ஆசை இருக்குது, அதை வந்து நம்ம அதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் வந்து ஒரு மனிதனுக்குள்ளே ஏன் இருக்குன்னு கேட்டால், எந்த மனிதனுமே அடுத்த நிலையில் தன் நிலைமை இந்த இப்போ இருக்கக்கூடிய உலக வாழ்க்கை தாண்டி போகும்போது ஒரு ஆவிக்குரிய வடிவம் உள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகிறான் என்பது உலகத்தில் பரவலாக பின்பற்றப்படுகிற ஒரு நம்பிக்கை. வேதமும் அதுதான் உண்மைன்னு சொல்லுது. அப்போ வந்து என்னன்னு கேட்டால், அப்போ நம்ம எல்லாருமே இன்றைக்கி நான் இருக்கிறேன், நாளைக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு நாளில் நம்ம என்ன செய்யணும், ஒரு ஆவிக்குரிய வடிவம் உள்ள ஒரு சரீரத்துக்குள்ளே நான் வந்து போயிடுவேன். அப்போ நான் அதை பார்க்குறதுக்கு முன்னால் அந்த அனுபவம் எப்படி இருக்கும்னு நான் இப்போவே அதை தெரிஞ்சுக்கிறேனோ? ஏன்னா இது எனக்கு இதை குறித்து வந்து பல்வேறு விதமான அபிப்பிராயங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. ஒவ்வொரு மதத்தில் இறந்தவன் வந்து வேறொரு வயிற்றுக்குள்ளே புகுந்து மறுபடியும் வந்து பிறப்பான அப்படின்னு ஒரு சில மறுஜன்மம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுடைய கர்மா வினைகள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த இடங்களை அடைவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் வந்து அவங்களுடைய அந்தந்த வரிசையின்படி அவங்க வந்து உலகத்தில் மறுபடியும் பிறப்பதற்காக அது வரைக்கும் அப்படி காத்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சில ஆசைகள் நிறைவேற ஆவி சுற்றிக்கிட்டு இருக்கும்பாங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து பல்வேறு விதமான கதைகளும் பல்வேறு விதமான யூகங்களும் அனுபவங்களும் சொல்லப்படுவதனால அது என்னது, ஏன்னா நானும் அந்த அனுபவத்துக்குள்ளே போகணும் இன்னுமே ஒரு நாள், அப்போ போகும்போது முழிக்கூடாதே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவல் வந்து இருக்கு, எல்லாருக்குள்ளே இருக்குது. ஒரு பயத்தின் விளைவாக இருந்தாலும் அல்லது அனுபவிச்சு பார்க்கணுங்கிற ஒரு ஆசைனாலும் எல்லாருக்குள்ளே அது இருக்கிறது. அப்போ இந்த அனுபவங்கள் மூலம் ஆவிக்குரிய ஆவியில் உண்டாகிற ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் அந்த அனுபவம் வந்து ஒரு பொதுவாகவே மனிதனுக்கு எல்லாவற்றிலையுமே ஒரு அனுபவம் என்பதில் வந்து ஆசை இருக்கும். இப்போ ஒரு நாட்டை போய் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு அனுபவம் தானே. அந்த நாட்டை நீங்கள் எவ்வளோதான் திரைப்படத்தில் சினிமாவில் பார்த்தா கூட அவங்க வந்து அந்த நேராக போய் பார்க்கணும் என்று நினைப்பது ஃபீல் பண்ண முடியும், எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ அந்த மாதிரி இதுலேயும் ஒரு அனுபவம் இருக்கு எல்லாருக்கும். அப்போ இந்த அனுபவத்தை பயன்படுத்தி, இந்த அனுபவத்தில் ரெண்டு விதம் இருக்கு. சரி, தேவனால் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்றோ அவருடைய ஊழியத்திற்கென்றோ அவருடைய ஊழியர்களுக்கு அல்லது தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்குற உண்மையான ஆவிக்குரிய அனுபவங்கள் இருக்குது. அதற்கு ஒப்பாகவே சாத்தான் வந்து சிலருக்கு இந்த மாதிரி சில மாய தோற்றங்களை வந்து உருவாக்கி காண்பித்து போலியாக ஆவியில் ஒரு அனுபவங்கள் கிடைச்ச மாதிரி, அவங்க வானத்தில் பறக்கிற மாதிரி போகிற மாதிரி இப்படி சில அனுபவங்களை கொடுக்குற மாதிரியான சில சூழ்நிலைகளும் அது இருக்குது. சரி, அப்போ அந்த மாதிரி இருக்கிறனால ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா அதை நாடுகிறார்கள், அதை அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அப்போ சில வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் நம்முடைய பத்திரிக்கையில், அது வந்து 2003-2004 சரி நம்முடைய பத்திரிக்கையில் வானத்தில் பறக்கலாம் வா அப்படின்னு ஒரு கட்டுரை போட்டிருந்தோம். அதில் வந்து என்னென்னா, எப்படி வந்து இந்த மாதிரியான மாணவர்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸு இவங்களெல்லாம் மையப்படுத்தி சில கூட்டம் ஆள்க வந்து இந்த ஆவிகளோட பேசலாம், அவங்களோட வந்து அது கொடுக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய அனுபவங்களை வந்து நீங்கள் பெறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் அப்போ வந்து புறப்பட்டாங்க. சரி, அதுக்கு முன்னால் உள்ள காலங்களிலுமே எனக்கு தெரிஞ்சு சில கல்லூரி ஹாஸ்டலுக்குள்ளே நுழைவாங்க. நுழைஞ்சு இந்த மாதிரி, ஆமாம், ஆவிகளை அழைச்சி நம்ம பேசலாம் அப்படின்னோடனே இந்த வாலிபர்களுக்கு அந்த மாதிரி புதிய அனுபவங்களை வந்து பெறணும் அப்படின்னோடனே எக்ஸைட்டிங்காக தான் ஒன்று பார்க்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஆமாம், அப்போ இந்த ஆவி உலக தொடர்பு அப்படின்னு ஒரு குரூப்பு நான் படித்த காலத்தில் எழுப்பியிருந்தாங்க. நான் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்ததுனால அதில் அதிகமாக நான் அங்கே உள்ளே போல ஒளிய, ஆனால் நான் பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி ஆட்களை. அப்போ ராத்திரி நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஹாஸ்டலில் ஹாஸ்டல் ரூமில் உட்காந்து அது யாராவது ஒரு ஆள் வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பான். இரவு நேரத்தில் இவங்கெல்லாம் உட்காந்து எல்லா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மெழுகுவர்த்தி வெளிச்சத்தை வச்சுட்டு, அப்போ வந்து ஒய்ஜா போர்டுன்னு சொல்லி ஒரு போர்டு இருக்கும், அந்த போர்டில் வந்து ரெண்டு வட்டம் போட்டு எஸ் ஆர் நோன் போட்டிருப்பாங்க, மற்றபடி இந்த பக்கத்தில் ஏபிசிடி நம்பர் போட்டிருப்பாங்க, கீழே நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க.
அது நடுவில் ஒரு டம்ளர் மாதிரி ஒரு சின்ன ஒரு குமிழ் இருக்கும், அல்லது ஒரு காசு வச்சுருப்பாங்க, ஒரு காயின் வச்சுருப்பாங்க, அதை வந்து எதிராளியும் அப்படி வந்து தொட வைப்பாங்க. ரெண்டு பேர் தொட்டு கொஞ்சம் நேரத்தில் இருந்து அந்த எந்த ஸ்பிரிட்டை கூப்பிடணுமோ அந்த ஸ்பிரிட்டை கூப்பிட்டோடனே அதை நம்ம கையை விட்டு அப்படியே துள்ளி அந்த காசு அப்படியே வந்து சரட்டுன்னு துள்ளி அது வந்து குறிப்பிட்ட இடத்துக்கு போய் அது வந்து ஸ்டார்ட்டுங்கிற இடத்துல வந்து நிற்கும். அப்போ நான் வந்து தயாராக இருக்கிறேன்னு. இப்போ இவங்க வந்து அந்த கேள்வியை கேட்பாங்க. என்ன ஒரு கேள்வி கேட்டோம்னா அது என்ன செய்யணும்னா அந்த ஒவ்வொரு இப்போ வந்து எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினாக இருந்தால் ஒன்று எஸ்ஸில் போய் நிற்கும், நல்லது நோவில் போய் நிற்கும், இல்லை அதெல்லாம் உண்மையிலே நடக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யும்னா அந்தந்த எழுத்துக்களில் போய் நிற்கும், அதை பார்ப்பாங்க. சில இடத்துல வந்து அதிலே கொஞ்சம் மேஜிக் பண்ணுறவங்களா இருப்பாங்க, ரெண்டு பேர் விரலை வச்சுட்டுன்னு சொல்லி இவங்களே மெல்ல மெல்ல நகர்த்திட்டே போகிறது இருக்குது அப்படின்னு பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் வந்து அந்த நாட்களில் தீவிரமாய் பரவ ஆரம்பித்து நிறைய இடங்களில் என்ன செஞ்சாங்கன்னா இந்த மாதிரியான அந்த ஆவிகளோட பேசக்கூடிய மையங்களை தமிழ்நாட்டில் எழுப்புனாங்க. இப்போவும் இருக்குது, இப்போவும் சென்னையிலலாம் இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது ஆவிகளோட தொடர்பு மையங்கள். அப்போ ஆவியில் உண்டாகிற அந்த ஹோலிஸ்டிக் ஹீலிங் சென்டர்ஸ்ன்னு இருக்குது, ஆவிகளை வச்சு குணமாக்குறது இப்போவும் இருக்குது தமிழ்நாட்டில், கோயம்புத்தூரில் இருக்குது, அப்புறம் வந்து மதுரையில் இருக்குது, அப்புறம் கொடைக்கானல் பகுதிகள் நிறையா இருக்குது, சென்னையில் இருக்குது. நான் அதெல்லாம் ஒரு சர்வே மாதிரி எடுத்து இவங்க வந்து எப்படி உள்ளே வர்றாங்க, எப்படி இந்த வாலிபர்களை வந்து கெடுக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி புதிய காரியங்கள் சொல்கிறவங்களாம் எப்படி அவர்கள் கவருகிறார்கள், சில ஸ்கூல்கள்லாம் எப்படி அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதி அதில் வானத்தில் பறக்கலாம் வா அப்படின்னு சொல்லி அந்த அனுபவங்கள் போலி அனுபவங்கள் பற்றி நீங்கள் வந்து ஒரு சின்ன ஸ்டடி மாதிரி பண்ணி அனலைஸ் பண்ணி அந்த கட்டுரையில் போட்டிருக்கீங்க. ஆமாம், சரி சரி. அப்போ நான் எழுதின உடனே கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து ஒரு அம்மா எனக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. அவங்க டாக்டர், அவர் டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்க எனக்கு ஒரு நீண்ட கடிதம் எழுதினாங்க. நீங்கள் சொல்கிற அவ்வளோ விஷயமும் அப்படியே உண்மை. நான் கல்லூரியில் இருந்தபோது நான் இந்த அனுபவத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டேன் நான் அப்படின்னு அவங்க எழுதியிருந்தாங்க. அவங்க அவங்க படித்த அந்த காலேஜில் இப்போ இருக்கிறாங்க அந்த டாக்டர்மா. நான் படித்த காலேஜில் இப்படி தான் முதல்ல கொண்டு வந்து என் ரூம் மேட் உறுத்தி இதை வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சா இந்த மாதிரி இந்த ஆவிகளோட பேசலாம் அப்படின்னு. அப்போ நாங்கள் வந்து முதல்ல ஒய்ஜா போர்டு வச்சு நாங்கள் முதல்ல பேச ஆரம்பித்தோம். அதாவது மற்றவங்க கூட கொஞ்சம் விலகிட்டாங்க, நான் ரொம்ப தீவிரமாக அதில் இறங்கிட்டேன், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் என்ன சொன்னால் ரூமில் யார் இல்லாத நேரத்தில் நானும் அந்த போர்டு எடுப்பேன், அதை வச்சு அதில் பேசுவேன், எல்லாம் செய்வேன். அது கொஞ்ச நாள் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் நான் இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பேச ஆரம்பிக்கும் போது நான் அப்புறம் வந்து அறையில் இருந்தாலே அந்த போர்டு எடுக்க போகும்போது சொல்லுமா, எதுக்கு போர்டு, நேராகவே பேசலாம், இனிமேல் நம்ம கனெக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பேசும். அதுக்கு பிறகு கொஞ்ச நாட்களில் மறுபடியும் அது என்ன செய்யும்னா அப்படியே வந்து பேசும் எனக்கு. அப்புறம் இந்த ஸ்பிரிட்ல வந்து எழுதக்கூடிய இந்த ஆட்டோமேட்டிக் ரைட்டிங், ஒரு பேனா அப்படி கையில் கொடுத்தா அப்படியே எழுதுவாங்க, அப்படி எழுதிட்டே போவாங்க. அது ஒரு ஆவியில் எழுதக்கூடிய அந்த ரைட்டிங்னு ஒரு முறை அதில் எழுதும். அப்புறம் திடீர்னு என்ன செஞ்சு எதுக்கு பேனா, நானே உங்ககிட்ட நேராக பேசுகிறேன் அப்படி பேச ஆரம்பிச்சு. அப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்ச உடனே பார்த்தீங்கன்னா சத்தமே எனக்கு கேட்டுச்சு, நான் இன்னார் வந்திருக்கிறேன், இதை பற்றி பேசுகிறேன், அதை பற்றி பேசுகிறேன்னு. அதுக்கப்புறம் நான் வந்து அதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆன உடனே தியானத்தில் போய் உட்காந்துருப்பேன். அப்புறம் எதுக்கு தியானம், நான் சும்மா அவங்ககிட்ட பேசுகிறேன்னு பேச ஆரம்பிச்சிச்சு. கிளாஸில் உட்காந்துருப்பேன், கிளாஸில் உட்காந்துருக்கும் போது இல்லை எந்திரிச்சு வா நான் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிச்சு, இன்னொரு ஸ்பிரிட் பேசணும்னு சொல்லி சொல்லி இப்படியே பேச 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 நான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்துட்டேன், ஒரு மாதிரி ஒரு ஆக்கிரமிச்சுட்டு இழுக்கப்பட்டாங்க. நான் அதுக்கு அடுத்த மாத பத்திரிகையில் இந்த அம்மாவுடைய கடிதத்தினுடைய சில முக்கிய பகுதிகளை எடுத்து போட்டுருந்தேன். அப்புறம் கடைசியில் அது என்ன சொல்லிச்சுன்னா, இது மாத்திரம் இல்லை, நான் உன்னை வந்து எங்களுடைய இடத்துக்கு கொண்டு நான் காமிக்க விரும்புகிறேன், நீ என்ன செய்யலான்னா இந்த மாதிரி சில அனுபவங்கள் பெற்று அப்படியே வந்து வானத்தில் அப்படியே பறக்கலாம், வானத்தில் பறந்து நீ வந்து வரலாம் அப்படி, அதனால் மொட்டை மாடிக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுச்சு. அப்போ நான் வந்து அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். நான் என்னுடைய அறையிலே படுப்பேன், அப்படி என்ன செய்யணும்னா என்னோடய ஸ்பிரிட் வேறு இடத்துக்கு போகிறது தெரியும், அப்புறம் நீ மேலே வா, இந்த உடம்பு தான் உனக்கும் அதுக்கும் தடையாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சு. என்னுடைய சிநேகிதிகள்கிட்ட சொன்ன உடனே அவங்க நான் ரொம்ப ஆபத்தான இருக்குன்னு தெரிஞ்சு எனக்கு உடனே எங்கள் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்து அவங்க என்னை கொண்டு வந்து அது விடவே இல்லை, என்னை ரொம்ப அலங்கழிக்க ஆரம்பிச்சு கையெல்லாம் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க என்னைய. அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி ஒரு ஜெப இதுக்கு போய் நான் சுகமானன்னு சொல்லி அந்த அம்மா ஒரு நீண்ட கடிதம் எழுதி. ஆமாம், அனுபவ சாட்சி. அப்போ இந்த மாதிரியான சில அனுபவங்கள், இந்த போலி அனுபவங்கள், இந்த மாதிரி காரியங்களை வந்து இந்த ஆவிகள் காண்பித்து ஜனங்களுடைய இந்த ஆவலுக்கு தீவி அது வந்து சில தீனி போடுறதுனால சிலர் வந்து அதை தீவிரமாய் பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறாங்க. இதே இது வந்து என்ன செய்யுதுன்னா சில ஊழியக்காரர்களை அல்லது சபைகளுக்குள்ள நுழைந்து இது பிசாசுனே தெரியாமல் அவங்க அதை வந்து பின்பற்றி கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறாங்க. இதை மாதிரி காரியத்தை கொடுக்கக்கூடிய எல்லா ஆவியும் இதை செய்ய முடியாது. அதில் வந்து செய்வதற்குன்னே சில விசேஷித்த சில ஆவிகள் இருக்குது, அது பாதாளத்தின் ஆவிகள். இந்த ஆவிகள் என்ன செய்யணும்னா நமக்கு வந்து நிஷ்டையில் உட்கார்ந்துருக்கும் போது
சில தரிசனங்கள் மாதிரி கொடுக்குறாங்க, ஒரு ப்ரேயர்ல இருக்கிற மாதிரி. நீங்க வந்து ஒரு இதுல யோகா மாதிரி இருங்க, அல்ல ஒரு தியானத்துல, ஆழ்நிலை தியானத்துல இருங்க. நான் கல்லூரியில படித்துக்கிட்டு இருந்த நேரத்துல எல்லாம் ஆழ்நிலை மன தியானம் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல, நூற்றுக்கணக்கான இடங்கள்ல சென்டர்ஸ் வச்சிருப்பாங்க, மெடிடேஷன் மாதிரி. மெடிடேஷன்ல வந்து அது என்ன செய்வாங்கன்னா, நான் இப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியில இருந்தேன், கடவுள் மறுப்பு கட்சி. அப்ப என்ன செய்வாங்கன்னா, உடனே சரி இப்படி இருக்குன்னு சொன்னா அவன் என்னதான் செய்யறாங்க பாருங்கன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பாத்துறது. நான் உண்மையிலேயே ஒரு நான் ஒரு பெரிய பக்திமான் மாதிரி அவன் போய், நானே போனேன், நேராக போனேன். போனோன்னு கேட்டோடனே அப்போ அவரு, நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தை வெளியார்ட்டையும் சொல்லக்கூடாது, அதையே தான் நீங்கள் திருப்பி திருப்பி நினச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ இங்கே கொண்டு வாங்க, அங்கே கொண்டு வாங்க என்னமோ சொன்னார். நான் வந்து மனசுக்குள்ளே கேள்வி வேண்டியதான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் அதில் சொல்லும்போது அதில் என்ன சொன்னார்னா, முதல் கட்டத்தில் உங்களுடைய நினைவுகள் வந்து மையப்புள்ளிக்குள்ளே வரும், அடுத்து வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் சரீரத்தை விட்டு உங்களுடைய ஸ்பிரிட்டே வந்து வெளியே வரும், இன்னும் புதிய புதிய அனுபவங்கள்லாம் இருக்குங்கிறது தான் அவர் சொன்னார். சரி, நான் அதுக்கப்புறம் அதிலெல்லாம் போகலை. நான் வந்து சும்மா அது இதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்குறதுக்காக, அனலைஸ் பண்ணுறதுக்காக, அனலைஸ் பண்ணுறதுக்காக. அப்போ நான் ரட்சிக்கப்படலை கட்சியில் இருந்தபோது. அப்போது அந்த மாதிரி வந்து போன அனுபவங்களும் அங்கே இருக்குது. அப்போ இந்த மாதிரியான சில அந்த போலி அனுபவங்கள் தருவதனால தான் நிறைய ஆசிரமங்கள், நிறைய அதிலெல்லாம் சில சன்னியாசிகள் அவங்க வந்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அல்லது சொல்கிறேன்னு சொல்லும்போது அதற்கு ஜனங்கள் வந்து அடிமைப்பட்டு போயிடுறாங்க. சில இடங்கள் இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய சில மருந்துகள் இருக்குது, சில போதை மருந்துகள், இந்த கொக்கைன் போன்றவைகள், எல்எஸ்டி போன்றவைகள். அது என்ன செய்யும்னா, ஒரு மனிதன் உட்கொண்டா அந்த மாத்திரை உட்கொள்ளும் பொழுது அவனுக்கு வினோதமான தோற்றங்கள் எல்லாம் தெரியும். அவனுக்கு அவன் பெரிய ஜெயிண்ட் மாதிரி ஆன மாதிரியும், கார்கள்லாம் அவன் காலுக்கு கீழே ஓடுற மாதிரியும், அவன் வந்து கட்டடங்களை விட வளர்ந்த மாதிரியும், அது அந்த மாதிரி தோன்றும். அது அது அதனால தான் அதை போட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே அவங்களுக்கு அப்படி புதிய புதிய காட்சிகள் மாதிரி தெரியும். அது சில போதை மருந்துகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் இருக்குது. அப்போ என்ன செய்வான், அதெல்லாம் ரொம்ப விலை உயர்ந்தது. ஒரு கிராமே வந்து கிட்டத்தட்ட 2000 ரூபா 3000 ரூபா இவ்வளோ தான் இருக்கும், அதுவே அவ்வளோ இருக்கும். அப்போ அதை வந்து என்ன செய்வாங்கன்னா, சில பிரபலமான சன்னியாசிகள் மாதிரி இருக்கவங்க, சரி சரி, அவங்க வந்து கொஞ்சம் டூப்ளிகேட் ஆளுக்கு அசாமிகள் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தன்னுடைய பக்தர்களுக்கு அதை வந்து எதுலையாவது ஒரு இதில் கலந்து அதை வந்து கொடுத்துருவாங்க. என் பாதத்தை கழுவுனது அப்படின்னு சொல்லி ஒரு தண்ணி, அதை வந்து பிரசாதம் மாதிரி, அல்லது இதுக்கு வந்து நான் அபிஷேகம் பண்ணேன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சில இடத்துல அதை கொடுத்துட்டு அவங்க அந்த ப்ரேயரில் அப்படி இருக்க ஆரம்பித்தோடனே அவங்களுக்கு வித்தியாசமாக எங்கேயோ போகிற மாதிரி, நடக்கிற மாதிரி, பறக்கிற மாதிரிலாம் தோன்றும். இது வந்து இது ஒரு மாதிரி கொஞ்சம் மட்ட ரகமாக செய்யறது, செகண்ட் லெவல் மாதிரி. ஆமாம், இதுலேயே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒன்று இருக்குது. அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா, அந்த பிசாசை வைச்சே அவங்க அப்படியே அந்த நிஷ்டையில் இருக்கும்போதோ இதில் இருக்கும்போதோ அவர்கள் வந்து அங்கே புறப்பட்டு போவது. இந்த மாதிரி காரியங்களை வந்து கொடுக்கக்கூடிய ஆவிகள் என்று காணாணி ஆவியில் ஒரு குரூப் இருக்குது. இது முழுசும் ஆன்மீகம் சார்ந்த மாதிரியே கொண்டு வரும் ஆட்களை. அதுக்கு முன்னால் நம்ம பார்த்தது வந்து வியாபாரத்துக்கு இருக்கிறது, விபச்சாரத்தை தூண்டுறது இருக்குல்ல. இது என்ன செய்யும்னா, உலக வாழ்க்கையை விட்டுட்டு அப்படியே ஒரு மனிதன் அப்படி நிஷ்டையில் ஸ்பிரிச்சுவல் அப்படி கொண்டு வரும். அப்படியே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்லுங்க, அது மாதிரி இது வந்து ஸ்பிரிச்சுவல் டிபார்ட்மெண்ட் ஆவிகள் சைடில் ஒரு ஃபேக் ஸ்பிரிச்சுவல் காரியத்தை வந்து அப்படியே ஜனங்களுக்குள்ள கொண்டு வருகிற ஆவி இருக்கு. அதை பற்றி தான் கர்த்தர் பேசியிருக்கிறார். சரி, வாசிக்கிறேன். நான் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்த போது ஆவிக்குள்ளாகி நான் கண்ட தரிசனத்தில், இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. கர்த்தர் பேசினது இருக்கு, விஷன் இருக்கு, நான் பார்த்த ஒரு தரிசனம் இருக்குது. இதில் ஆவிக்குள்ளாகி நான் கண்ட தரிசனத்தில் நான்காய் பிரிந்திருக்கிற செட்டைகளை உடைய ஒருவன் நிற்கிறதை கண்டேன். பனிகள் அடர்ந்திருக்கிற மலையில் நின்றான். அவன் கைகளில் முன்புறம் வளைந்திருக்கிறதும் கீழ்ப்புறத்தில் இலைகள் துளிர்த்திருக்கிறதுமான ஒரு கோல் இருந்தது. அவன் நாசியிலிருந்தும் அவன் பேசுகையில் அவன் வாயிலிருந்தும் ஒரு புகையானது புறப்பட்டு வெகு தூரம் வியாபித்தது. அவன் தன் இடுப்பில் மாத்திரம் வஸ்திரம் அணிந்திருந்தான். அவன் கரிய நிறத்துடனும் பேய்கடுத்த தோற்றத்தை உடையவனுமாய் இருந்தான். நான் அவனை பார்த்து கொண்டிருக்கையில் கர்த்தர் என்னுடனே பேசி, இதுக்கு முன்னால் வர்றது வந்து விஷன். அது சரி, ஒரு விஷன் ஃபஸ்ட்டு வந்து விஷன். அப்போ பனிகள் சூழ்ந்த ஒரு மலையில், நான் இதை வாசிக்கும் போது தான் எனக்கு அது ஞாபகம் வருது. அந்த பனி சூழ்ந்த ஒரு மலையில், அந்த பனி துளியெல்லாம் அப்படி விழுந்துகிட்டே இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கிட்ட தூரம் பனியாக இருக்கும், இமயமலை மாதிரி வச்சுங்களேன். அதில் வந்து முழுசாக வந்து பனி இருக்கும். நம்ம நடந்தால் கூட பனியில் தான் நம்ம வந்து நடக்கணும். அந்த மாதிரி மலையில் ஒரு ஆள் நின்று வந்து ஒரு ஆள் கருப்பாக இருக்காரு, கருப்பாக இருக்கிறாப்புல இடுப்பில் மாத்திரம் துணி, அவனுடைய செட்டை வந்து நாளாக பிரிஞ்சிருக்கு. இந்த சைடு
அப்படி நாலாக பிரிஞ்சிருக்கும். அது நாலாக பிரிஞ்சு கருப்பு நிறம் ரெண்டு பக்கத்துலேயும், இந்த பக்கம் நாலு இந்த பக்கம் நாலு, அது வந்து அப்படியே வந்து கிழிஞ்சிருந்தா எப்படி இருக்கும், ஒரு வாழை இலை கிழிஞ்சு அப்படி இருக்கும். அது மாதிரி நாலு நாளாக பிரிஞ்சு ஒரு ஆளை கண்டேன். அவன் பனிகள் அடர்ந்திருந்த மலையில் நின்றான். அவன் கைகளில் முன்புறம் வளைந்திருக்கிறதும் கீழ்ப்புறத்திலே இலைகள் துளிர்த்திருக்கிறதுமான கோல் இருந்தது. தாத்தாலாம் அப்படி வயசானவங்க அப்படி குடிச்சிட்டு இருப்பாங்க. முன்புறத்துல வளைஞ்சிருக்கிற கோல் அப்படின்னு சொன்னா அது வந்து பெரிய கோல், ஆடுகளை மேய்க்கிறவங்க வந்து வச்சிருப்பாங்க. அந்த மேய்க்கிறவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, எதுக்கு அந்த கோல் வச்சிருக்கிறாங்கன்னா, ஆடுகளுக்கு எட்டாத உயரத்துல இருக்கிற மரங்கள்ல இருக்கக்கூடிய இலைகளை பறித்து போடுவதற்காக வச்சிருப்பாங்க. சரி, உமது கோலுமென் தடி உம்முடைய தடிமெனை தேய்ச்சி மாதிரி. அது வந்து அதை மேல இருக்கக்கூடிய இலைகள், ஏன்னா மேலே இருக்கக்கூடிய இலைகள் தான் பசுமையான இலைகளாகவும் கொழுந்து இலையாகவும் இருக்கும். அது வந்து ஆடுகள் விரும்பி சாப்பிடும். அதனால வந்து மேலே இருக்கிறத வந்து எட்டுறதுக்காக ஒரு கைகோல் வச்சிருப்பாரு இந்த இதில். இப்போ நம்ம ஊரில் இருக்கிறவங்க முன்னால் வந்து கத்தி இருக்கும், அது கத்தி வச்சுருப்பாங்க. சிலர் வந்து மரத்துலேயே இப்படி வந்து வளைஞ்சிருக்கும், அதை வச்சுருப்பாங்க. இப்போ ஜீசஸ் படத்தில் கூட சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வளைந்த கோல் வச்சிருக்க மாதிரி ஒரு படம் போட்டிருப்பாங்க. அந்த கோலுடைய கீழ்ப்பக்கத்தில் அது துளிர்த்திருக்க கண்டேன் அப்படின்னு. துளிர்த்திருக்குறதுன்னா ஒரு ஒரு நாலஞ்சு இலை அப்படி 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 இருக்கிற மாதிரி. அப்போ இது வந்து எதை காட்டலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு கைகோல் துளிர்த்த சம்பவம் ஆரோனுடைய சரித்திரத்தில் வந்தது. அப்போ எல்லோருடைய கைகோள்கள் அங்கே வச்சிருக்கும் போது அந்த இவனுடைய கையில் இருந்த கோல் மாத்திரம் அது துளிர் விட்டிருந்தது. அப்படின்னா இது ஆசாரியத்துவத்தையும் மேய்க்கிறவனுடைய மேய்ப்பனுடைய கைகோலமாக இருக்கிறனால ஒரு மேய்ப்பன் போல ஒரு ஆளையும் அதனுடைய அந்த அழைப்பையும் அது வந்து குறிக்கிறது. இது அழைப்புடைய ஒரு பிசாசு. பிசாசு மேய்ப்பன் போலவும் அல்லது மேய்ப்பர்களையும் ஆசாரியர்களையும் வஞ்சிப்பதற்கான ஒரு ஆவி அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம அடுத்து எடுத்துக்கலாம். இலைகள் துளிர்த்திருக்கிறமான கோல் இருந்தது. அவனுடைய நாசியில் இருந்து, அவனுடைய மூக்கில் இருந்து பேசும்போது அவனுடைய வாயிலிருந்தும் புகையானது புறப்பட்டு வெகு தூரம் வரை வியாபித்தது. பேசும்போது அப்படியே புகை வந்தோம். சாதாரண பனீர் கிடத்துல பேசினாலே புகை வரும், ஆனால் அது இவ்வளோ தூரம் தான் போகும். இது வந்து ஒரு பெரிய புகை மாதிரி தூரம் வரைக்கும் போகிறது மாதிரி போகுது. அது வந்து அப்படியே பரவி, அப்போ அவங்க இங்கேருந்து பேசுனா அது அநேக இடங்களில் வியாபித்து பரவுகிற வார்த்தைகளை கூட அது குறிக்கலாம். சரி. அவன் தன்னுடைய இடுப்பில் மாத்திரம் வஸ்திரம் அணிந்திருந்தான். அவன் கரிய நிறத்துடனும் அப்புறம் இந்த பேய்க்கெடுத்த தோற்றத்தை உடையவனுமாக இருந்தான். நான் அவனை பார்த்து கொண்டிருக்கையில் கர்த்தரனுடனே பேசி, பார், என் ஜனங்களை வஞ்சிக்கத்தக்கதான கொடிய வஞ்சகத்தை உன் தேசத்திலே விதைப்பதற்கு புறப்பட்டிருக்கிற பொல்லாத ஆவி இதுதான் அவன்று சொல்றாரு. வஞ்சகத்தை வஞ்சிக்கத்தக்கதாக உன்னுடைய தேசத்துல கொடிய வஞ்சகத்தை வந்து விதைப்பதற்கு புறப்பட்டிருக்கிற ஆவி இதுதான். அப்ப இது இந்திய தேசத்தை குறித்து தான் முழுமையாக சொல்லப்படுகிறது, இந்தியர்களை குறித்து. அப்போ ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்பிரிட் இந்த மாதிரி உள்ளே புறப்பட்டிருக்கோம். நம்ம இந்தியாவை சார்ந்திருக்கிறதுனால நம்ம ஜெபிப்பதற்காக கர்த்தர் இந்த ஆவியை காட்டுறார். ஒரு ஆவி வந்து புறப்பட்டு ஜனங்களை தீட்டுப்படுத்துவதற்கு முன்னால் கர்த்தர் எப்படியாவது தன்னுடைய ஜனங்களுக்கு அதை வெளிப்படுத்தி சொல்லி நம்ம தற்காத்து கொள்ளவும், அந்த ஆவியினுடைய கிரியைகளை வந்து தடை செய்வதற்கும் நமக்கு அவர் வந்து சில வெளிப்பாடுகளை கொடுப்பது வந்து மரபு. அந்த மாதிரி செய்வார். என் ஜனங்களை வஞ்சிக்கத்தக்கதாக அப்படின்னு சொல்லும் போது அது கர்த்தருடைய ஜனங்கள், கிறிஸ்தவர்கள், அந்த மாதிரி வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். சபைகள் அந்த மாதிரி அவர்களை வஞ்சிக்கத்தக்க கொடிய வஞ்சகத்தை உன் தேசத்தில் விதைப்பதற்கு புறப்பட்டிருக்கிற பொல்லாத ஆவி இதுதான். சரி. இவன் பெயர் ஆண்ட்ரபெலியஸ். இதை வந்து நம்ம ஏற்கனவே ஒரு ஏதோ ஒரு நிகழ்ச்சியில பேசினதா எனக்கு ஞாபகம் இருக்குது, பேசினா தெரியல. ஆந்திரபெலியஸ் என்பது வந்து பழைய கானானியர்கள் உடைய ஆளுமை காலத்தில், ஆட்சி காலத்தில், அவங்க வந்து சாலமோனுடைய காலத்தில், குறிப்பாக அந்த காலத்தில் வந்து அந்நிய அந்த மறுமனையாட்டி ஸ்திரீகளை திருமணம் செய்து வரும்போது அவங்க மூலமாக வந்து இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்து ஜனங்களை வழிபட பண்ணின ஒரு ஆவிக்கு பேர் ஆந்திரபெலியஸ் என்பது. ஓகே. ஆந்திரபெலியஸ் இதை பற்றி ஒரு சம்பவம் நான் சொல்லணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போயிருந்த போது கர்த்தர் வந்து இந்த இஸ்ரேல் தேசத்திலிருந்து புறப்பட்ட கானானிய ஆவிகளுடைய அந்த புறப்படுகிற இடம் அதை குறிவைத்து ஜெபிக்கும்படி கர்த்தர் கட்டளை கொடுத்துருந்தாரு. நானும் அப்புறம் வந்து மோன்சிலாசரஸ் அவர்கள், இன்னும் ஒரு சின்ன குரூப்பு, நாங்கள்லாம் நாங்கள் வந்து சும்மா ஜப நடைக்காக போயிருந்தோம். ஆமாம், ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஜப நடைக்காக போய் அந்த தேசத்தை சுற்றி ஜெபித்து வர போனோம். அப்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அது வந்து ஒலிவமலைக்கு பக்கத்தில், சரி,
ஒலிவுமலை பக்கத்தில் இருந்த ஒரு இடம். அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து ஒரு சின்ன ஜபம் வந்து நடத்தி கொண்டிருந்த போது, அது வந்து வேற ஒரு காரியத்துக்காக ஜபம் நடத்திக்கிட்டு இருந்தோம். நடத்திட்டு இருந்தபோது கர்த்தர் திடீர்னு வந்து வெளிப்பட்டு கர்த்தர் பேசினார் ஒரு காரியத்தை. அப்போ எனக்கு தரிசனத்தில், அப்போ நான் சொன்னேன் அந்த இடத்துல, எனக்கு ஒரு தரிசனத்தில் ஒரு ஆளை காமிக்கிறாங்க. அந்த ஆள் வந்து எனக்கு இப்போ இதை வாசிச்ச பிறகு தான் இது எப்போவோ கர்த்தர் ஏற்கனவே காமிச்சிருக்கிறது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அவன் இதே மாதிரி தான் தன்னுடைய அறையிலே மாத்திரம் ஒரு சின்ன இவ்வளவு அளவுக்கு ஒரு வஸ்திரம், மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து நல்ல ஒரு பாடி பில்டர் எப்படி இருப்பார், அது மாதிரி இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு இருக்கும்ல உடம்புல, அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆள், ரெண்டு கையை அப்படி வந்து விரித்து மேலே நிற்கிற மாதிரி இருக்குது. ஒரு சர்ப்பம் அவனுடைய இடுப்புக்கு மேலே இருந்து அப்படி சுற்றி இருக்கவனை, சுத்தி அவனுடைய தலை வந்து பக்கத்தில் இருக்கு. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி வந்து மேலே வருது. ஒரு சர்ப்பம் வந்து சுற்றி இருக்கு அவருடைய இடுப்பை. அந்த ஆள் வந்து கனமான ஒரு ஆள், ரெண்டு கையும் அப்படி விரிச்சிருக்கிற மாதிரி ஒரு உருவத்தை கத்தர் காமிக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் இந்த இடத்துல, இந்த ஆவிக்கு பேர் வந்து ஆந்திரபெலியஸ் என்பது. இது ஒரு கொடிய ஆவி. இப்போ சமீபத்தில் 3 வருஷத்துக்கு முன்னால், இது வந்து 2013 அப்போ வந்து கத்தர் அங்கே வந்து பேசி அந்த மாதிரி ஒரு கொடிய ஆவி, இது பேர் ஆந்திரபெலியஸ் என்பது. இதனுடைய பிறப்பிடம், இதனுடைய இருப்பிடம் இதுதான், இந்த மலையில் தான், ஒலிவு மலை பக்கத்தில் தான் இது வந்து ஆராதிக்கப்பட்டது அப்படின்னு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலமனுடைய பிற்கால வாழ்க்கையில் சாலமன் ராஜா என்ன செய்தார்னா, தன்னுடைய மறுமனையாட்டிகள் அவருடைய இருதயத்தை வந்து வழி விலகி பண்ணி போனதுனால அங்கே வந்து மோளைகள் போன்றவை, கோமேஷ் என்பது, இதுக்கெல்லாம் வந்து ஆலயங்களை கட்டி அந்த ஒலிவு மலையில் ஒரு சின்ன சின்ன அந்த வழிபாட்டு ஸ்தலங்களை கட்டி பலிபீடங்களை கட்டி அங்கே பலி செலுத்தி கொண்டிருந்தான் என்று கர்த்தருடைய வசனத்தில் போட்டிருக்கு. அது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, நேராக எருசலேம் இருக்கும் தேவாலயம், அதுக்கு நேர ஏத்தாப்புல ஒலிவு மலை இருக்கும். அப்போ அங்கே வந்து தேவனுக்கு ஆலயம் கட்டின அதே மனுஷனை வச்சு இங்கே அது ஒரு தனக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட வைத்தது அப்படின்னு கர்த்தர் பேசினார். அப்போ பேசி அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ நான் அந்த சொல்லி கொண்டிருந்த போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஜெபம் பண்ணணும், இது வந்து ஆவி வந்து வித்தியாசமாக தெரியுது, இது ஒரு முக்கியமான ஒரு தலைமை இடத்துல இருக்கிற ஒரு ஆவி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். என்னால் வந்து உங்களோட தொடர்ந்து வர முடியல, நான் வந்து என்னுடைய அறைக்கு போகிறேன், நான் ஜெபம் பண்ண போகிறேன். ஒலிவு மலையில் தான் நாங்கள் ரூம் எடுத்தீங்கன்னா, அப்போ உடனே ஒரு டாக்ஸி வச்சு நான் என்னுடைய அறைக்கு போயிட்டேன். அப்போ இவங்க மாத்திரம் அந்த மலையில் சுற்றி அவங்க ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ ஒரு கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் சர்ச் ஒன்று இருக்குது, அந்த சர்ச்சுக்குள்ளே வந்து யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க, டூரிஸ்ட்லாம் யாரையுமே விட மாட்டாங்க அந்த சர்ச்சுக்குள்ளே. அது அவர்களுடைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, கிரேக்க தேசத்தை சேர்ந்தவங்க, சிலர் வந்து இங்கிலாந்தில் இருக்காங்க, இவர்கள் மாத்திரம்தான் அந்த ஆலயத்துக்குள்ளே வர முடியும். அந்த மாதிரி ஒரு தேவாலயம் மாதிரி ஒன்று வச்சுருக்கிறாங்க, அது கேத்தலிக் மாதிரி ஒரு அமைப்பு சேர்ந்தது. அப்போ இவங்க அந்த இடத்துல சுற்றி போகும்போது அந்த ஆலயம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, உள்ள சுற்றிலும் வந்து பெரிய கார்டன் இருக்குது, உள்ளே மறைஞ்சிருக்குது அந்த ஆலயம். உடனே இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நாங்கள் அதை உள்ளே பார்க்கலான்னு சொன்னால் அதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லைன்னு சொல்லி அனுமதி மறுத்துட்டாங்க. அங்கே இருக்கிற ஒரு கன்னியாஸ்திரி இடத்துல போய் கேட்டாங்க, அந்த அம்மா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபாதர் அங்கேருந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாரு, இது இங்கெல்லாம் வரக்கூடாது யாரும், இது வந்து எந்த யாருக்கும் யாரையும் வந்து உள்ளே நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், இது டூரிஸ்ட்டுக்கு உள்ளது அல்லன்னு. அப்புறம் இவங்க எவ்வளோ சொல்லி, நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறோம், ஒரு 5 நிமிஷம் வேறு எதுவுமே நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் போராடின பிறகு அவங்க ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் டைம் கொடுத்து, உள்ள ஜெபமெல்லாம் பண்ணக்கூடாது யாரும், வந்து அப்படியே சுற்றிட்டு உடனே போயிடணும் அப்படின்னு அவர் சொல்லி கண்காணிகளை வச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு, ஏன்னா யாரையும் நாங்கள் திறந்து விடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர்கள் உள்ளே போய் அங்கே ஜெபமெல்லாம் பண்ண முடியாது, லேசாக அப்படி தலையை குடிஞ்சாலே பின்னால் வந்து கத்துறாங்க, அங்கே யார் ஜெபம் பண்ணக்கூடாது. அப்போ இவங்க போய் நின்று சில ஸ்னாப்ஸ் மாத்திரம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, சரி அங்கே நிற்கிற மாதிரி அந்த மாதிரி எடுத்து வந்தாச்சு. அன்று இரவு, அன்றைக்கு இரவு வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தபோது பாஸ்டர் ஜான் கே அவரும் வந்திருந்தாங்க கூட, அவருடைய கேமராவில் வந்து ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. அப்போ மோகன் சிலாசர சையா அவர்கள் வந்து ஒரு இடத்துல நிற்கிறாங்க, நிற்க வச்சு அப்படி ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. அவங்க நிற்கிற இடத்துக்கு பின்னால் உள்ள செவத்தில் ஒரு பெரிய விக்கிரகம், நான் பார்த்த அந்த ஆந்திரபெலியஸோட அதே படம், ஒரு ஆள் அதே மாதிரி, நான் எப்படி வந்து நான் சொன்னனோ அதே மாதிரி வந்து அவருடைய கைகளை உயர்த்தி இருக்கிற மாதிரி, இடுப்பில் பாம்பு சுற்றி இருக்கிற மாதிரி பின்னால் இருக்கு. இவங்க அதை கவனிக்கவே இல்லை, ஒரு விக்ரம் இருக்கு உண்மையிலே, உண்மையிலே ஸ்டாச்சு இருக்கு, ஸ்டாச்சு இருக்கு. அதை வந்து அதுதான் அந்த கோயிலுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க உள்ள, அதனால யாரையும் உள்ள வந்து அலோவ் பண்ணுறது இல்லை. கர்த்தர் சொன்னார், இந்த மலையில தான் அதனுடைய இருப்பிடம் இருக்கு, நீங்கள் அதை வந்து கட்டி ஜெபம் பண்ணணும்னு சொன்னாங்க. அது உங்கள் உள்ளே போகும்போது கூட அவங்க பார்க்கல, ஃபோட்டோகிராஃபில் பார்க்கும்போது தான் அதை கண்டுபிடிச்சாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ வச்சுக்கேன், அது வந்து பின்னால் இருக்குது. அது
அப்போ இந்த ஆவினுடைய இருப்பிடம் இதுதான். அப்போ இது பேர் ஆந்திரபெலியஸ் என்பது. நான் இந்த ஆலயத்துக்கு தான் யாரையுமே உள்ள விடல, நான் எப்படி பார்த்துருப்பேன், நான் பார்த்ததும் இல்லை, இது என்னன்னு சொல்லி கேட்டது. நீங்கள் ப்ரேயர் பண்ண போயிட்டீங்க வேறு. ஆமாம். அப்போ இது வந்து கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் வெளிப்படுத்தி அதோடைய பேர் என்னது என்பதையும் சொல்லி, அது ஒலிவ மலையில் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி, அந்த ஒலிவ மலையிலேயே இருக்கிற தேவாலயத்துக்குள்ளே இந்த ஆவினுடைய இருப்பிடம் இருக்கிற நாங்கள் பார்த்தோம். அதுக்கு பிறகு நம்ம அந்த ஏரியாவில், ஏன்னா மறுபடியும் உள்ளெல்லாம் விடமாட்டாங்க, அந்த ஏரியாவில் அவங்க வந்து ஜப நடை செய்கிறாங்க ஒவ்வொரு முறை போகும்போதும். இந்த ஆவி வந்து, இந்த ஆவிகள்லேயே பார்த்தீங்கன்னா சில கிரேட் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஒரு பிரதானமான வகையை சேர்ந்த ஒரு ஆவி, ஆந்திரபெலியஸ். இது என்ன செய்வது என்பதை இனி நம்ம தொடர்ந்து. ஆமாம், ஏன்னா இப்போ நம்ம நிகழ்ச்சியை முடிக்கக்கூடிய நேரம் வருது. ரெண்டாவது, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆவியாக இருக்கனால ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க வேண்டியது. கரெக்ட். அடுத்த நிகழ்ச்சி நம்ம தொடர்ந்து பேசலாம். நிச்சயமாக. நேர்களே, இந்த நாள் நிகழ்ச்சியிலும் அந்த போலி அனுபவங்களை தரும் பொல்லாத ஆவி அப்படின்ற தலைப்பில் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். அது அதுக்கு முன்னாடி நிறைய பேக்ரவுண்ட் ஐயர்கள் கொடுத்தாங்க உங்களுக்கு, நல்ல ஒரு விளக்கி சொல்லணுன்றதுக்காக. இந்த குறிப்பிட்ட ஆவி பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு முக்கியமான கட்டத்தில் நம்ம நிறுத்தியிருக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சி நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். அதுவரை இணைந்திருங்கள். தீர்க்க தரிசன ஒளி. இயேசுவின் துணி ஊழியங்கள் வழங்கும் தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவர்களால் எழுதி வெளிவந்துள்ள கடைசி கால தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டிய கடைசி கால தேவனின் வருகைக்கான செய்திகள் மற்றும் இளம் சுவிசேஷர்களுக்கும் ஊழியர்களுக்கும் வசனம் குறிப்புகள் அடங்கிய புத்தகங்கள் இரண்டு மொழியில் வெளிவந்துள்ளன. தமிழில் முடிவுக்கு முன் மற்றும் பிரசங்க பீடம், ஆங்கிலத்தில் பிஃபோர் தி எண்ட் மற்றும் சர்மன் அவுட்லைன் ஃபார் யங் பிரீச்சர்ஸ் இப்பொழுது விற்பனையில் உள்ளன. இந்த புத்தகங்களை அமேசானிலும் பிளிப்கார்ட்டிலும் எங்கள் ஆப்பிலும் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9731722977.